வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் உயிர்கோளம், இது வந்து 9th ஸ்டாண்டர்டில் சோசியல் புக்கில் இந்த பாடம் இருக்குது. இந்த பாடத்துடைய மதிப்பீடு வணக்கெல்லாம் பார்க்கலாம். பார்க்கலாமா? பாருங்கள், பயிற்சி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து, புவியின் குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி எது அப்படின்னா தூந்திரா. பாருங்கள், இது நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். உயிர்கோளத்தின் மிகச்சிறிய அலகு அப்படின்னா சூழ்நிலை மண்டலம். இது நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணுயிர்களை கொண்டு ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்வோர் யார் அப்படின்னா சிதைப்போர்கள். இது நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். பாலைவன தாவரங்கள் வளரும் சூழல் எதுனா உவர்ப்பியமுள்ள மலைப்பகுதி. இது நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். மலைக்காடுகள் பல்லுயிர் தொகுதி அதிக அளவு விவசாயத்துக்கு பயன்படுத்த இயலாத காரணம் என்ன அப்படின்னா வளமற்ற மண். இது நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். அடுப்பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள குற்றுகளை ஆராய்ந்து வினாக்களுக்கு விடையளிக்கவும். வழிமுறைகள் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. சரியா பார்க்கலாம். கூற்று, பிற சார்பு ஊட்ட உயிரிகள் தங்கள் உணவை தாங்களே தயாரித்துக் கொள்ளாது. காரணம், ஊட்டத்துக்கான இவை உற்பத்தியாளர்களை சார்ந்திருக்கும். பாருங்க, இதில் வந்து ஆ இதுதான் நமக்கு சரியானது. நான் உங்களுக்கு ஆ எழுதியிருக்கேன், இதில் பார்த்துடுங்க. குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் காணப்படக்கூடியதும் எளிதில் பாதிக்கப்படும் சூழலில் வரும் பல வகையான தாவரங்களும் விலங்குகளும் கொண்ட பகுதியே வள மையமாகும். காரணம், இப்பகுதி சிறப்பான கவனம் கொண்டு பாதுகாக்கப்பட வேண்டும். ஆராய்ச்சியாளர்கள் இதனை அடையாளம் காண்பர். பாருங்கள், இதுவும் ஆ தான். பாருங்கள், இந்த இந்த ஒன்று தான், ரெண்டுக்குமே விட பார்த்துடுங்க. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்பலாம், பார்க்கலாம். விலங்குகள், தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் ஒன்றோடொன்று இடைவினை புரிந்து கொண்டு வாழும் இடம் டேஷ் எனப்படும். பிற சார்பு ஊட்ட உயிர்கள் என அழைக்கப்படுவது டேஷ். ஒன்றை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட சிக்கலான உணவுச் சங்கிலி அமைப்பினை டேஷ் என அழைக்கின்றோம். மிக பரந்த புவி சூழ்நிலை மண்டலத்தை டேஷ் என்கிறோம். பாலைவன பல்லுயிர் தொகுதிகளில் வளரும் தாவரங்கள் டேஷ் எனப்படும். டேஷ் நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி நன்னீர் மற்றும் கடலில் கலக்கும் இடத்தில் காணப்படும். பாருங்க, இந்த 6 கோடி இடத்துக்கு நான் விட உங்களுக்கு எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை பார்த்து எழுதிருங்க. பார்க்கலாம், பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அந்த 6 விடைகள் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் அந்த கோட்டில் என்ன செய்யுங்க, அதை பார்த்து அப்படி எழுதிருங்க. பார்க்கலாம், சுருக்கமான விடையெழி. உயிர்கோளம் என்றால் என்ன பார்க்கலாம். பாருங்கள், உயிர்கோளம் என்பது புவியின் மேற்பகுதியிலும் உட்பகுதியிலும் உயிரினங்கள் வாழும் மெல்லிய அடுக்காகும். நீங்கள் இது வரைக்கும் என்ன செய்யணும், எழுதணும். உங்கள் புக்கில் 223 பக்கத்தில் இருக்குது. சூழ்நிலை மண்டலம் என்றால் என்ன, 223 பக்கத்தில் வாங்க. புவியில் வாழும் உயிரினங்கள் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டு அதன் இயற்கை சூழலுக்கு ஏற்றவாறு வாழும் பகுதி சூழ்நிலை மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. இதிலிருந்து இது வரைக்கும் வாங்க. உயிரின பன்மை என்றால் என்ன, 223 பக்கத்தில். உயிரின பன்மை என்பது ஓரிடத்தில் வாழும் பல்வேறு வகையான உயிரினங்களை குறிப்பதாகவும். இழந்து இது வரைக்கும் எழுதுங்க. உயிரின பன்மை இழப்பு என்பதன் பொருள் கூறுக. 223 பக்கத்தில், உயிரின பன்மை இழப்பு என்பது இயற்கை மற்றும் மனித செயல்பாடுகளால் ஏற்படுகிறது. பாருங்கள், பல்வேறு வகையான நிலவாழ் பல்லுயிர் தொகுதிகளை குறிப்பிடுங்க. 220 பக்கம் வாங்க. வெப்பமண்டல காடுகள் பல்லுயிர் தொகுதி, வெப்பமண்டல சவானா பல்லுயிர் தொகுதி, பாலைவன பல்லுயிர் தொகுதி, மிதவெப்ப மண்டல புல்வெளி பல்லுயிர் தொகுதி, தூந்திர பல்லுயிர் தொகுதி. சரியா, இப்போ நீங்கள் இதுவரைக்கும் என்ன செய்யணும், எழுதணும். அடுத்து வாங்க, காரணம் கொடுங்க. உற்பத்தியாளர்கள் தற்சார்பு ஊட்ட உயிர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பாருங்கள், உங்கள் புக்கில் 218 பக்கம் வாங்க. உற்பத்தியாளர்கள் கூட சூழ்நிலை மண்டலத்தில் தமக்கு வேண்டிய உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய உயிரினங்கள் உற்பத்தியாளர்கள் எனப்படும். ஏன்னா தாமே இவங்க தயாரிக்கிறதுனால இவங்களுக்கு தற்சார்பு ஊட்ட உயிரி அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. பாருங்கள், இவை தற்சார்பு ஊட்டுகர் என்று அழைக்கப்படுகின்றன. இவை நிலத்திலும் நீரிலும் காணப்படுகின்றன. தாவரங்கள் பாசி பாக்டீரியா போன்றவை. சரியா பாருங்கள், வேறுபட்டது. உற்பத்தியாளர் சிதைப்பவர். பாருங்கள், உற்பத்தியாளர்கள் நம்ம ஏற்கனவே எழுதுதான். சூழ்நிலை மண்டலத்தில் நமக்கு வேண்டிய உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய உயிரினங்கள் உற்பத்தியாளர்கள் எனப்படும். சிதைப்பவர்கள் பாருங்கள், இவ்வுயிரினங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்க இயலாதவை. அவை இறந்த அழுகிய தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை உணவாக உட்கொண்டு வாழக்கூடியவை. எனவே சாரணிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. பூஞ்சைகள் காணல். இவங்க வந்து உற்பத்தி செய்ய முடியாததான் சிதைப்பவர்கள். உற்பத்தி செய்யக்கூடியவங்க வந்து யாரும் உற்பத்தியாளர்கள். இதை நீங்கள் போட்டு வேறுபாடுன்னு போட்டு என்ன செய்யணும், எழுதணும். அது பாருங்கள், நிலவாழ் பல்லுயிர் தொகுதி, நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி. பாருங்கள், நிலவாழ் பல்லுயிர் தொகுதி என்பது ஒரு குழுவாக வாழும் உயிரினங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டு அவை வாழும் நிலச்சூழலுக்கு ஏற்றவாறு வாழ்தலாகும். இதில் வெப்பமும் மழையும் வாழ்கின்ற சூழலை தீர்மானிக்கின்றன. உலகின் முக்கிய நிலவாழ் பல்லுயிர் தொகுதிகள் பண்பட்டு நம்ம இது வந்து இதோடு நீங்கள் முடிச்சுக்கலாம். உங்களுக்கு என்னென்னு மட்டும் கேட்டிருக்கேன். அடுத்து நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி பார்க்கலாம். பாருங்கள், நீர்வாழ் பல்லுயிர் தொகுதியில் காணப்படும் உயிரினங்கள் ஒன்றுடன் தொடர்பு கொண்டு அவை வாழ்கின்ற சூழலுக்கும் சக்தி மூலங்களுக்கும் மற்றும் இடத்திற்கும் தக்கவாறு தங்களை தகவமைத்துக் கொள்கின்றன. நிலவாழ் உயிரினங்களைப் போல நீர்வாழ் உயிரினங்களின் மீதும் உயிரற்ற காரணிகள் தாக்கம் காணப்படுகின்றன. இதுவரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்.
அடுத்து வெப்பமண்டல தாவரங்கள், பாலைவன தாவரங்கள். ஏற்று 20 பக்கத்தில் பாருங்கள், வெப்பமண்டல புல்வெளிகள் பெரும்பாலும் வெப்பமண்டல காடுகளுக்கும் பாலைவனங்களுக்கும் இடையே காணப்படுகிறது. இது ஒரு பாயிண்ட் எழுதிருங்க. இப்பல்லூர் தொகுதி 10 டிகிரி முதல் 20 டிகிரி வட தென் அச்சங்களுக்கு இடையே காணப்படுகிறது. இது ஒரு 2 பாயிண்ட். அடுத்து வந்து பாருங்கள், இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத காட்டுங்க. அடுத்து வந்து இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா பொதுவாக வெப்பமாகவும் வறண்டும் காணப்படுது, மிதமான மழைப்பொழிவும் பெறுகிறது. இது ஒரு பாயிண்ட். அங்கே உள்ள வாழும் மக்கள் என்ன செய்வாங்க, கால்நடை மேய்த்தல், நாடோடிகள் இதை எழுதிடுங்க. உதாரணம் வந்து என்ன, சவானா புல்வெளிகள் இதை நீங்கள் காட்டிடுங்க. இது எங்கென்ன விலங்குகள் இருக்குது இதை காட்டிடுங்க. இது வந்து வெப்பமண்டல பல்லுவர் தொகுதிக்கு. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு பாலைவன பல்லுவர் தொகுதி. இது பாருங்கள், பாலைவன பகுதிகள் பெரும்பாலும் கண்டங்களின் மேற்கு விளிம்புகளில் காணப்படும். இது ஒரு பாயிண்ட்டு. இது வந்து 20 டிகிரி முதல் 30 டிகிரி வடது நட்சங்களுக்கு இடையே, இந்த டிகிரி வந்து அங்கங்கே மாறுபடும். இதை நீங்கள் வேறுபாடுக்கு காட்டணும், சரியா? அடுத்து வந்து இங்கே வந்து ஆண்டு சராசரி மழைப்பொழிவு 25 சென்டிமீட்டருக்கு குறைவாக உள்ளது. இங்கே வெப்பநிலை எப்படி இருக்குது அப்படின்னா வறண்ட நிலை காணப்படுது. இங்கே வந்து என்ன தாவரம்னா பாலைவன தாவரங்கள் இருக்குது. இங்கே உள்ள முட்புதர், குறுங்காடுகள் இது நீங்கள் என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம், சரியா? இன்னும் இங்கே என்னென்ன விளையுது இதே நீங்கள் எழுதலாம். வேறுச்சி, அத்தி, சிட்ரஸ், மக்காச்சோளம் இதெல்லாம் நீங்கள் நினச்சலாம், எழுதலாம். அடுத்து சவானா தூந்திரா பாருங்கள், உங்கள் புக்கில் 220 எடுத்துடுங்க. வெப்பமண்டல சவானா பல்லு. இப்போ சவானா அப்படிங்கிறது நீங்கள் இந்த தலைப்புலேருந்து நினச்சிடணும், பாயிண்ட் எடுதுங்க. இதில் இது வரைக்கும். அடுத்து தூந்திரா அப்படிங்கிறது நீங்கள் நினச்சணும், இதிலேருந்து வாங்க. இது வரைக்கும் உள்ள பாயிண்ட்ஸ் நினச்சிங்க, எழுதிடுங்க. அடுத்து விரிவான விடையில் சூழ்நிலை மண்டலத்தின் பல்வேறு கூறுகளை வரி. 218 பக்கம் வாங்க. சூழ்நிலை மண்டலத்தின் கூறுகள் இதிலேருந்து வரணும் நீங்கள். இதிலேருந்து எழுதி இந்த தலைப்பெல்லாம் போடுங்க. இதெல்லாம் போட்டு வாங்க. இது வரைக்கும் எழுதணும், சரியா? அடுத்து பாருங்கள், சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடுகளே எழுது. 219 பக்கத்தில் சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடுகள் இதிலேருந்து வாங்க. இது வரைக்கும் நிச்சயம் எழுதணும். அடுத்து பாருங்கள், புவியில் உள்ள நீர்வாழ் பல்லுயிர் தொகுதியை வரி. 222 பக்கம் வாங்க. நீர்வாழ் பல்லுயிர் தொகுதியிலேருந்து வாங்க. இது வரைக்கும் நிச்சயம் எழுதணும். அது கீழ்கண்டவற்றின் தினங்களை கண்டுபிடி. உலக வனவிலங்கு தினம், பன்னாட்டு காடுகள் தினம், உலக நீர் தினம், புவி தினம், உலக சுற்றுச்சூழல் தினம், உலக பேராளியல் தினம். பாருங்கள், இந்த தினங்கள் வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், நோட்டில் எழுதியிருக்கேன், பார்க்கலாம். பாருங்கள், மார்ச் 3, மார்ச் 21, மார்ச் 22, ஏப்ரல் 22, ஜூன் 5, ஜூன் 8. இது நீங்கள் எஞ்சிங்க அந்த கோட்டில் அப்படி எழுதிருங்க. பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த மேப்பில் வந்து குறிக்க சொல்லியிருக்காங்க புக்கில். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னென்னா பிரேரி புல்வெளி இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து வட அமெரிக்காவில் இருக்குது. நான் காட்டுதேன் பாருங்கள், இந்த இடத்துல
இந்த 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 ஆரஞ்சு கலர், இந்த ஆரஞ்சு கலர் இருக்கா, இதான் வந்து என்னது அப்படின்னா உங்களுக்கு பிரேரி புல்வெளி, சரியா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்குது டவுன்ஸ், டவுன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. டவுன்ஸ் வந்து அது ஒரு புல்வெளி தான், இது வந்து ஆஸ்திரேலியா பாருங்கள். இதில் உள்ள நீங்கள் இந்த ஆரஞ்சு கலரை நீங்கள் என்ன செய்யணும், குறிச்சிக்கிடணும். அதுக்கடுத்து என்ன உங்களுக்கு கொடுத்துருன்னா தூந்திர பல் பல்லுயிர் தொகுதி. தூந்திரா அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் உங்களுக்கு இதிலே தூந்திரம் இந்த வயலட் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த வயலட் கலரில் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த வயலட் கலர், இந்த வயலட் கலர் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு என்ன வந்துடும், தூந்திர பகுதிக்கு வந்துடும். வயலட் கலர் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள், இந்த இருக்கா, இது எல்லாமே என்னது உங்களுக்கு தூந்திர பகுதிக்கு வந்துடும். அடுத்து வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வெப்பமண்டல காடுகள் அப்படின்னு கொடுத்துருக்கு. வெப்பமண்டல காடுகள் ஏற்கனவே உங்களுக்கு இதில் இருக்குது பாருங்கள். வெப்பமண்டல காடுகளுக்கு உங்களுக்கு என்ன கலர் அப்படின்னா பச்சை கலர், அதாவது டார்க் பச்சை. இந்த டார்க் பச்சை இருக்குது பாருங்கள், இந்த இந்த பச்சை எல்லாமே என்ன தான் வெப்பமண்டல காடுகள். இதை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் மேப்பில் குறிச்சிருங்க. இதை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, மேப்பில் குறித்து பழங்க. இதில் அப்படி கொடுத்துருக்காங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிய வேண்டியது பிரேரியும் டவுன்ஸும், சரியா? அந்த ரெண்டும் தான். பிரேரி வந்து வட அமெரிக்கா, டவுன்ஸ் வந்து ஆஸ்திரேலியா. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் குறிச்சிருங்க. ஓகே. அடுத்து பாருங்க, படத்தை பார்த்து விடையிலே ஆர்டிக் தூந்திர உணவுகளை பற்றி உனது சொந்த கருத்தை வரையறுன்னு போட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் எழுதணும், என்ன எழுதணும் அப்படின்னா அங்கே உள்ள விலங்குகள் பறவைகளில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம். இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா சூரியன், சூரியன் வந்து சூரியனுடைய ஆற்றல் வந்து இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சுற்றுச்சூழல் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் என்ன இருக்குன்னா உற்பத்தி செய்பவர், இதில் உற்பத்தி செய்வது இருக்காங்க. அடுத்து வந்து ஒரு நுகர்வோர், நுகர்வோர் அதிகம் இருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் உற்பத்தியாளர் வந்து யாருன்னா தாவரங்கள், உற்பத்தியாளர் உற்பத்தி செய்பவங்க அவங்க, ஆனால் நுகர்வோர் தான் அதிகம் நினச்சதாங்க இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ரெண்டு வார்த்தை இதில் எழுதுங்க, சரியா? ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். Thank you.